ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அல்சோ கிளவர். நான் அனுங்க பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது குடும்ப அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு மத்திய அரசு தரப்புலேருந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்கள் இலவசமாக வந்து அரிசி வாங்கிட்டு இருக்காங்க. அது போல் பார்த்தீங்க அப்படின்னா மலிவு விலையில் பருப்பு, சக்கரை, பாமாயில் எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்கள்லாம் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் மூலம் ஏழை எளிய மக்கள் மற்றும் புலம்பெயர்ந்தவர்களுக்கு 5 கிலோ இலவச தானியங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த திட்டத்தில் தற்போது மத்திய அரசு ஒரு முக்கிய உத்தரவினை பிறப்பிக்க இருக்கிறது. அதாவது அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் தகுதியற்றவர்கள் ரேஷன் பொருட்கள் வாங்குவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சோதனையின் அடிப்படையில் அவர்களின் ரேஷன் கார்டுகள் நீக்கம் செய்யப்பட இருக்கிறது. இதுபோன்று இந்த திட்டத்தின் கீழ் ரேஷன் கடைகள் பொருட்கள் வாங்காமல் இருப்பவர்களின் ரேஷன் கார்டுகளும் தகுதி நீக்கம் செய்யப்படும். மேலும் இதற்காக ஆவணங்களை சோதனை செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதாவது இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஒன்று இருந்துட்டு இருக்கு. இந்த கரீப் கல்யாண் யோஜனாவில் பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா டைமில் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா கோதுமை, அதுக்கப்புறம் அரிசி எல்லாமே ஒரு 5 கிலோ வந்து சேர்த்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த கரீப் கல்யாண் யோஜனா இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் செயல்பாட்டில் இருந்துட்டுருக்கு. இந்த கரீப் கல்யாண் யோஜனாவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 5 கிலோ இலவச தானியங்கள் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தியோதய அன்ன யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான ரேஷன் அட்டை இருக்குது. அது போக பிஹெச்ஹெச் அட்டை, இந்த 2 வகையான ரேஷன் அட்டைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரீப் கல்யாண் யோஜனா மூலமாக 5 கிலோ இலவச தானியங்கள் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அரிசியை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சில மாநிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு கோதுமையும் வந்து விநியோகம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி விநியோகம் செஞ்சுட்டு இருக்க இந்த நிலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா தகுதியற்றவர்கள்லாம், அதாவது என்பிஹெச்ஹெச் கார்டு இருக்குது, அது போக பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் அட்டை பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டையே வச்சுருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வறுமை கோட்டுக்கு மேலே இருப்பாங்க. ஸோ வறுமை கோட்டிற்கும் கீழே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த பிஹெச்ஹெச் அதுக்கப்புறம் ஏஏஒய் வகை கார்டெல்லாம் கிடைக்கும். பட் ஸோ எக்கனாமிக்கலி வீக்கராக இல்லாமல் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிச்சாக இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த திட்டத்தின் மூலம் வந்து பொருட்கள் வாங்குவதா வந்து இப்போ கண்டறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஹெச்ஹெச் அதே மாதிரி ஏஏஒய் கார்டு அட்டைதாரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருட்களுமே வந்து வாங்காமல் இருக்காங்க. ஸோ அப்படி வாங்காமல் இருக்கக்கூடிய இந்த பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரேஷன் அட்டை வந்து தகுதி நீக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆவணங்களை சோதனை செய்யும் பணிகள் வந்து இப்போ தீவிரமாக நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஏஒய் கார்டு அதுக்கப்புறம் பிஹெச்ஹெச் கார்டு வகையெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கரீப் கல்யாண அன்ன யோஜனா திட்டத்தில் ஸோ பயனாளியாக இருந்து அனைத்து பொருட்களும் வாங்கிக்கோங்க. அப்படி வாங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ரேஷன் அட்டையே வந்து தகுதி நீக்கம் செய்யவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் இன்றைக்கு வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.